சிந்தனை மட்டும்தான் சார். நீங்க சிந்தனை தெளிவா இருந்ததுன்னா, நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா என்ன வேணா சாதிக்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைப்பேன், அதுக்கு மேலதான் சம்பாதிச்சு முடிப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்கும். என் டார்கெட்டை நானே முடிப்பேன். ராஜா சந்திரசேகர்னு ஒரு கவிஞர் இருக்கார், அவர் எழுதுவார், தாண்டி கொண்டே இரு, தாண்டி கொண்டே இரு, உயரங்களையும் கூடவே உன்னையும். நமக்கான சாதனை நாம தான் பிரேக் பண்ணணும். உசேன் போல்ட் மாதிரி, ஆலிசன் மாதிரி, நாம தான் நமக்கான சாதனை நாமளே. கவி பேரஸ் வைரமுத்து பெய்யன பெய்யமழைன்னு ஒரு கவிதை தொகுப்பு, அதுல எறும்புகளோடு பேச்சுவார்த்தைன்னு ஒரு கவிதை இருக்கு, எறும்புகளோடு பேச்சுவார்த்தை. இந்த கவிதை மறக்காம எல்லாரும் படிங்க, அவ்வளவு அற்புதமான கவிதை. செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் கவிஞர் எறும்புகிட்ட பேசுவார், எறும்புகளே எறும்புகளே, உயிர் துளிகளின் ஊர்வலங்களே, உலகின் மிகச்சிறிய பூச்சிகளமே, உலகின் மிகப்பெரிய ஆச்சரியமே, உங்களோடு சிறிது நேரம் பேச வேண்டும், செவி சாய்ப்பீரா? எறும்பிட்ட பேசணும்னு கேட்கிறார். அதுக்கு எறும்பு பதில் சொல்லுது, நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. எது பேசுவதாக இருந்தாலும் எம்மோடு ஊர்ந்து வாருங்கள், பேசி செல்லலாம். இதை படிச்சதுக்கு அப்புறம் எறும்பெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றேன். இந்த எறும்பு சாக்கு செஞ்சு போடுறதே இல்லை. ஐயோ நீ போப்பா. இப்ப அண்மையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது, எறும்புகளை பத்தி ஒருத்த 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எறும்பு புத்த வச்சு ஒரு எறும்பு போது, ஒரு எறும்பு வருது இல்லை, ரெண்டு முட்டிக்கு இதுல, இதுக்கு நடுவில் ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கான்னு. உண்மையா? ஒன்று உணவை தேடி போதான், தேடினது உணவை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வருதான். இது ரெண்டு நடுவில் மோதிச்சுன்னா சாரி கேட்டுட்டு போதான். சாரி ஓ வேலை நான் குடி, எனக்கு வேலை இருக்குது பிதார் சா, பிதார் எனக்கு தான் வேலை இருக்குது. நம்ம 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 ரோட்டில் பாருங்கள், ரெண்டு பேர் மோதிக்கிட்டானு சொல்லுவானா, சாரி பிதார் எனக்கு வேலை இருக்குது போகிறேன். வேலையை விட்டுட்டு பேசுவான் ரெண்டு மணி நேரம், என்னடா நீ என்னடா பாடா, கடைசியில் எங்கே போவான், அவன் வீட்டுக்கு தானே போகிறான். ரெண்டு மணி நேரம் போச்சா? மகாத்மா காந்திரிகள் சொல்லுவாராம், புத்திசாலிகள் எப்பொழுதும் பெரிதாக சண்டையிடுவதே கிடையாது, ஏனென்றால் அவர்களுக்கு சண்டையிடுவதற்கு நேரம் இல்லைம்பார். அதனாலதான் இருந்தால் சண்டையே போடாமல் ஜெயிச்சார். கவலையே அவர் எவ்வளவு அவமானாலும் அது வெகுமானமா மாத்திடுவார்ல. நம்ம சார் ஒரே ஒரு, நான் எப்பயுமே சொல்லுவோம் சார், எந்த இடத்துல நமக்கான அவமானம் நிகழ்ந்ததோ, அக்கா எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு என்ன, நான் அக்கா இன்னைக்கு ஒரே ஃப்ரீக்குவென்சில வந்த மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல நமக்கான அவமானம் நிகழ்ந்ததோ அதே இடத்துல கம்பீரமா எந்திரிச்சு நிக்கணும். சார் ரோட்ல நீங்க இப்ப நடந்து போறப்ப வழுக்கி விழுந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, அடிபிடிச்சான்னு பாப்பீங்களா, என்ன பாப்பீங்க, யாராவது பாக்குறோமான்னு பாப்போம். ஏன் அது நமக்கு அவமானம், இவ்வளவு எரும மாடி மாதிரி வளர்ந்து பப்பரக்கான உளுந்திருக்கானேன்னு பாப்பான், கரெக்டா? எல்லாம் என் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மழை தண்ணியில விழலாம், வாழைப்பழத்து நடந்து போறப்ப விழுவான் சும்மா. இப்படி ஒரு அதிசய பிறவியெல்லாம் எப்படின்னா, ஆண்டவெல்லாம் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க, மேல அங்க போர்டு மீட்டிங் போட்டிருப்பாங்க, இவனை எப்படி படைச்சோம், நல்லா தானே நடந்தான், எப்படி விழுந்தான் அப்படின்னு. ரோட்ல நடந்து போறப்ப வழுக்கி விழுந்துட்டா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். இந்த ரெண்டு வரியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க கம்பீரமா நிப்பீங்க. ரோட்ல நடந்து போறப்ப வழுக்கி விழுந்துட்டோம்னா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும்.